ஒரு குக்கரில் ஹோல் மசாலா எல்லாத்தையும் தாளிச்சிருக்கேன். அதோட ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு சோம்பு மூணும் இடித்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் விசில் வர நேரத்தில் தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவைன்னா நீங்கள் மல்லித்தலை தூவிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை இருந்தனால கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி.